என் செல்வமே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நடந்ததை எண்ணி வருந்தாமல் நடக்க வேண்டியதற்கு தயார்படுத்திக்கொள். அது ஆனந்தத்திற்கு வழியாகும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கும் என கீதை கூறுகிறது. இதை நன்றாக சிந்தித்து பார்த்தால் இன்பம் துன்பம் என நீங்கள் எது எதிர்கொண்டாலும் அது நன்மைக்கே என்பதை முடிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன். அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய்! உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். சாயப்ப துணையோடு இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.